கடந்த இரண்டு நாட்களாக திருவிழாவாக நம்முடைய இந்து பாபா அவர்களும் நிதிராமணியாரும் அவர்களுடைய குடும்பத்தாரும் இந்த பேரொளி மாநாட்டை பக்தி மாநாட்டை நடத்தி கொண்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு முதற்கண்ணினுடைய நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற என்னை வழி நடத்துகின்ற வள்ளற்பெருமானின் கருப்பெருந்துவதி ஆண்டவரையும் நன்றி சொல்லி திருப்திப்படுத்த முடியாது. டோட்டல் சரண்டர் என்பார்கள். அப்படி உடல் பொருள் ஆவிகள் அனைத்தையும் எப்பொழுதோ அவருக்கு நான் கொடுத்து விட்டேன். அவர் எனக்கு பணி கொடுப்பதே எனக்கு பெருமை கௌரவம் பலன் என்று கருதுகின்றவன் நான். ஒரு முறை என்னுடைய நண்பர் ஒருவர் கேட்டார், என்னை ஐஐடி சுப்பிரமணியம் ஒரு 15 ஆண்டுகள் உணவில்லாமல் இருந்தவர். அவர் ஒரு முறை என்னை கேட்டார், அண்ணே உங்களுக்கு வந்து சக்கரை நோய் 30 ஆண்டுகளாக இருக்கு, 10 ஆண்டுகளாக இதய நோய் இருக்கு, இதையே உங்களால் தீர்த்துக்க முடியலையே, நீங்கள் எங்கே போய் மரணமில்லா பெருவாழ்வை அடைவது? நியாயமான கேள்வி தானே, தர்க்கரீதியான கேள்வியும் கூட. அப்பொழுது நான் அவருக்கு பதில் சொன்னேன், தம்பி நல்ல கேள்வி கேட்டீங்க, அதனால தான் நான் மரணமில்லா பெருவாழ்வு வேணும்னு கேட்குறேன். எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்களுக்கு வேணும், அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு வேணும், எல்லாருக்கும் வேணும், இந்த நோய்களே வரக்கூடாது, அதற்கு பெருமான் காட்டுகின்ற வழிதான் சிறந்தது என்று என்னுடைய ஆத்மபூர்வமாக நான் நம்புகிறேன். ரெண்டாவது, ஐயா ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலைக்கு போறீங்க, போன உடனே அட்வான்ஸாக ஒரு 10 வருஷத்துக்கான சம்பளத்தை கொடுத்துட்டா நீங்கள் வேற எங்கேயா போக முடியுமா? போக முடியாது. அதுபோல் நான் சன்மார்க்கத்திற்கு வந்த உடனே ஒரு மனிதன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் ஆசைப்படுவானோ அவ்வளவையும் ஏற்கனவே வள்ளல் பெருமான் எனக்கு கொடுத்துட்டார். உலகம் போராளையும் செலவெல்லாம் சுற்றி காட்டிவிட்டார், என்னுடைய உயிரை காப்பாற்றிவிட்டார், என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான பொருளை எனக்கு கொடுக்கின்றார். வளமாக இருக்கின்றேன். இதுக்கு மேல என்ன வேணும்? எனக்கு பெரிய கார் பங்களா இதெல்லாம் ஆசை இல்லை. எனக்கு சன்மார்க்கத்தை பத்தி பேசணும். சன்மார்க்கத்தை உலகம் முழுவதிலும் இருக்கின்ற 100 கோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எனக்கு தெரிஞ்சது 2 மொழி தான், ஆங்கிலம் தமிழ், அதில் பேசுவேன் எழுதுவேன். அதற்கு உண்டான வாய்ப்புகளை பெருமான் எனக்கு தருகின்றார். அதை நான் மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா சப்ஜெக்டுக்கு வரேன். வனிதா அம்மையார் ஒரு கேள்வியை நேற்று மாலையில் என்னை கேட்டாங்க, ஐயா எனக்கு பிடிச்சது வந்து ஏஐ தான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு பற்றி உங்கள் வள்ளலார் என்ன சொல்கிறார், நம்ம வள்ளலார் என்ன சொல்கிறார்? அந்த பொண்ணு கேட்ட கேள்வி தான். அம்மா இதுக்காக நான் நாளைக்கு பேசுகிறேன், ஏன்னா என்னுடைய சப்ஜெக்ட் தான். சாதனங்களே, மனித குலம் அழிவிற்கான விளிம்பில் இருக்கின்றது. புதிய அபாயங்கள், ஏற்கனவே பல அபாயங்கள் உண்டு. பூமியினுடைய வெப்பம் அதிகமாகி கொண்டிருக்கின்றது என்ன சொல்லுகின்றார்கள், குளோபல் வார்மிங் அதெல்லாம் இருக்கிறது. இப்பொழுது புதியதாக 2 அபாயங்கள் இப்போ கடந்த 3 மாதங்களுக்குள்ளார வந்திருக்கு. ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு கதை சொன்னால் உங்களுக்கு புரியும். நடந்தது, சென்ற வாரம் நான் பெங்களூருக்கு சென்றிருந்தேன் என்னுடைய மகனை பார்ப்பதற்காக. 7 வயதான என்னுடைய பேத்தி, அவள் என்ன செய்தால், தொலைக்காட்சி பெட்டியை ஆன் செய்து தாத்தா இதை பாருங்க என்று சொன்னார். என்னம்மா பாருங்க? நான் பார்த்தேன். செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யம் என்று கன்னட மொழியிலே எனக்கு அவ்வளோ கொஞ்சம் புரிய விடலாம். ஒரு பெண் நன்றாக உச்சரிப்புடன் சொல்லி கொண்டிருந்தார். ஏம்மா நல்லதானே பேசுகிறா என்ன அது அப்படின்னு, நல்லா இன்னொருத்தரவை கேளுங்க அப்படின்னா, நல்லதான் பேசுகிறா என்ன அப்படின்னு. அவளும் சிரிச்சா, அவளுடைய தோழிகள் எல்லாம் சிரிச்சிட்டாங்க, என்னை பார்த்து கேலி செஞ்சாங்க. அப்புறம் சொன்னான், தாத்தா அது பொம்பளை இல்லை, பெண் இல்லை, அது ரோபாட் அப்படின்னா. அப்படியே அச்சு அசல் ஒரு பெண் குழந்தை மாதிரி இருக்கு, ஒரு பையன் இளம் பெண் மாதிரியே இருக்காங்க. அப்படி அச்சு அசல் அப்படியே இருக்கு. அது சுத்தமான இந்த நடத்துல பேசுது. இப்பொழுது இந்தியாவிலே 3 மாநிலங்களிலே
கொடுத்தார்கள். எந்திர பெண்கள், எந்திர மனிதர்கள். இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஜப்பானில இந்த மாதிரி ரொபாட்டுகளை 4 ரொபாட்டுகளை தயார் செய்து வெளியில் விட்டார்கள். அவற்றை தயார் செய்தவர்கள் 28 விஞ்ஞானிகள். அடுத்த 2 நிமிஷம் 28 விஞ்ஞானிகளையும் அந்த 4 ரொபாட்டை பண்ணுச்சு. யார் உற்பத்தி செய்தானோ அந்த படைப்பாளியை, அந்த விஞ்ஞானிகளை 28 பேரை அந்த 4 ரொபாட்டுகள் கொன்று விட்டன. சரி, கூகுள்ல என்னாச்சு? கூகுள்ல இதே மாதிரி ரொபாட் செய்தார்கள். அதை முழுமையாக்கி வெளியில் விட்ட உடனே முதல்ல அது சொன்ன வேலை, சொன்ன சொல் என்ன தெரியுங்களா? ஐ வில் கிரஷ் யூ, உன்னை கொன்னுடுவேன். உடனே மூடிட்டாங்க, உடனே மூடிட்டாங்க. இது ஏன் நடக்குது? ஏன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது செய்தி தான் புதுசு, ஆனால் நாம் ஏற்கனவே உள்ளது தான். என்னன்னா, ஒரு களிமண் பொம்மையை செய்து நீங்கள் அதற்கு பிராண பிரதிஷ்டை செய்து தினசரி பூஜைகள் செய்கின்றீர்கள், உங்களுடைய பாடல்களை சொல்லி துதி பாடுகின்றீர்கள். ஒரு 3 மாசம், 6 மாசம், 1 வருஷம் போனா அது சாமியாயிடும், அந்த சிலை சாமியாயிடும், அதுக்கு சக்தி வந்துடும். அந்த சக்தி யார் கொடுத்தா? நல்ல கேள்விங்க, ரொம்ப முக்கியமான இடம். சாமி ஏன் சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கணும். நம்முடைய எண்ணம் தான் அதுக்கு உணவு. ஒரு குருநாதனுக்கு எப்படி சக்தி வருகின்றது, ஒரு தெய்வத்துக்கு, சிலைக்கு, மண் சிலைக்கு, கற்சலைக்கு எப்படி ஆற்றல் வருகின்றது? நாம் தான் அதற்கு நம்முடைய எண்ணத்தை கொடுக்கின்றோம். அப்பொழுது அதற்கு மன அறிவு வருகின்றது, வலிமை வருகின்றது. இப்படித்தான் தெய்வங்களுக்கு ஆற்றல் வருவது, நம்முடைய பிராண பிரதிஷ்டை, நம்முடைய துதிகள். ஆக ஏற்கனவே இந்த ஏஐ ரோபோட் ஏற்கனவே இருக்கு, நம்ம தெய்வமும் துதிச்சுட்டு இருக்கோம். இப்ப என்ன நடந்திருக்கு என்றால், கூகுள் என்கின்ற ஒரு இயந்திரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் கோடிக்கணக்கான மனிதர்களுடைய எண்ணங்கள் அந்த கூகுளுக்கு போகுது, அது வாங்கிக்கிட்டே இருக்கு, ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்ப அந்த இயந்திரம் இப்பொழுது எவ்வளவு பெரிய கடவுளாயிருக்கு, நல்லா கவனிங்க, எவ்வளவு பெரிய அந்த இயந்திரம் பேருக்கு இயந்திரம். ஆனா அதனுடைய ஆற்றல், அதனுடைய அறிவு, மனித குலம் மொத்த பேருக்கும் எவ்வளவு அறிவு இருக்கோ அவ்வளவு அறிவு அது இருக்கு. அப்ப அதனுடைய ஆற்றல் எவ்வளவு பெருசு இருக்கும். அதனால் வருகின்ற ஆபத்து இப்பொழுது விஜய காத்து சொல்கின்றார், ஏஐ ரோபாட்ஸ் ஆர் மோர் டேஞ்சரஸ் தென் ஆட்டம் பாம்ஸ், அணுசக்தி குண்டுகளை விட மோசமான விளைவுகளை விளைவிக்கும் இந்த ரோபாட்டுகள். புரியுதுங்களா? சரி, இது வந்து ஒரு டார்க் சைட் இருந்த பிக்சர். சரி, இதனுடைய பிரைட் சைடு என்ன? சன்மார்க்கத்துக்கு என்ன தேவை? நான் எப்படி ஒரு செய்தியை பார்க்கின்றேன் என்றால், இது நம்முடைய சன்மார்க்கத்துக்கு பயன்படுமா என்றால், வள்ளுவர்மன் ஒரு விஞ்ஞானி, பரிணாம விஞ்ஞானி, எதிர்கால விஞ்ஞானி, எதிர்கால பரிணாம விஞ்ஞானி. மனிதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அதை எப்படி வள்ளுவர்மன் நமக்கு காட்டினான், அந்த வழியில் இது போகின்றதா, இந்த செய்தி நம்மை கொண்டு போகின்றதா? ஆம், கொண்டு போகின்றது. நல்லா கேள்விங்க, இம்பார்ஷியலா கேள்விங்க, அது நிலையில் இருந்து கேள்விங்க. இது ஒரு பக்கம் நம்மை நஷ்டம் செய்வன 4, என்னது? உணவு, உறக்கம், மைதனம், அச்சம். நஷ்டம் செய்வன என்றால் நோயை கொடுப்பது, முதுமையை கொடுப்பது, மரணத்தை கொடுப்பது, இதென்ன நஷ்டம்? இதுக்கு 4 காரணிகளை வள்ளல்வர்மன் சொல்றார், உணவு, உறக்கம், மைதனம், அச்சம். இந்த 4 இந்த சௌந்தர்யாவுக்கு இருக்கா? இருக்கா? எந்திர மனிதனுக்கு, ரோபாட்டுக்கு இந்த 4 இருக்கா? இல்ல. உணவு இல்ல, அதனால கழி இல்ல, உறக்கம் இல்ல, செக்ஸ் இல்ல, பயம் இல்ல, அதுக்கு நஷ்டம் கிடையாது, அது சாக தேவையில்லை. பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த இடத்துக்கு நம்ம கூப்பிடுறாரு அப்படின்னா, எங்களை எந்திர மனிதனாக சொல்றியா? இல்லை. நல்லா கேள்விங்க, அது மெட்டல். அதுக்கு வந்து நமக்கு இருக்கின்ற அளவுக்கு உணவு உணர்வு இருக்கு, உணர்ச்சியும் எதிர்காலத்துல வந்துடும் சொல்றாங்க. சரி, ஆனால் பெருமான் என்ன, அவருடைய வாழ்க்கையில் இது எப்படி நடக்கின்றது, அதை நல்லா கேள்விங்க. பெருமான் என்ன சொல்றாருன்னா, திரைந்து நெகிழ்ந்த என் தோளுடம்பும், ஸ்கின், திரைந்து நெகிழ்ந்த என் தோளுடம்பும் செழும்பொன் உடம்பா இது என்னதே. இந்த ஸ்கின் அவருக்கு என்ன ஆயிடுச்சு,
கோல்டன் ஸ்கின்னா மாறிடுது, கோல்டன் ஃபாயிலா மாறிடுது. அதனாலதான் சந்திராயன் 3 வாஸ் கவர்ட் பை கோல்டன் ஃபாயிலுங்கிறான். நல்லா கேளுங்க, இதெல்லாம் தொடர்பு பெருமான அன்னைக்கே எல்லாம் பண்ணிட்டாரு. அப்ப ஏன் அதை வந்து கோல்டன் ஃபாயிலா மாத்துறாரு? எல்லா துறைகளிலும் அறிவு துறைகளிலும் மாபெரும் புரட்சி செய்தவர் வள்ளல் பெருமான். அதே மாதிரி தான் ரசவாதத்தை செய்தார். இரும்ப செம்ப தங்கமாக்கினா ரசவாதம், இது அவர்களுடைய பதில். உலகம் முழுவதும் இருந்த ரசவாதிகள் இதைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள், வள்ளல் பெருமான் அதை செய்யவில்லை. வள்ளல் பெருமானுக்கு 14 விதமான ரசவாதங்கள் தெரியும், உலகத்தில் எந்த ரசவாதிக்கும் தெரியாது. நான் ஆராய்ச்சி பண்ணிட்டேன், வள்ளல் பெருமான் எதற்காக செம்பை வெள்ளியை இரும்பை தங்கமாக்க விரும்பினால், கடைசியாக இந்த தோலையும் பொன்னாக ஆக்கிக் கொள்ள அவர் விரும்பினார். அப்ப நீங்க எந்திர மனிதன் ஓரளவுக்கு ஆயிடுறீங்க, ரோபாட் ஆயிடுறீங்க. ஆனா உங்களுடைய ரத்தம் என்ன, ரத்தம் இல்லைன்னா உங்களுக்கு உணவும் ஆக்சிஜனும் எங்க கிடைக்கும்? அதுக்கு என்ன சொல்றார் சுத்த தேகத்துல பெருமான் சொல்றார், சுத்த தேகம் என்பதுதான் பொன் தேகம், மண்ணுகின்ற பொன் வடிவம் சொல்றாரு இல்லையா, மண்ணுகின்ற பொன் வடிவம் மந்திர மாவடிவும் வான்வடியும் கொடுத்தனக்கு மணிமுடியும் சூட்டி பண்ணுகின்ற தொழிலையும் செய்யனவே பண்ணித்தான். அப்ப சுத்த தேகம் என்பது பொன் வடிவம், பொன் வடிவம் சொல்லிட்டாரு. சரி, அந்த உடம்புல எப்படி இருக்கும், 39 விதமான மியூட்டேஷன்ஸ் மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்லி உடல் மாற்ற பகுதியில் அளவில் சொல்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, உடம்புல ரத்தம் இருக்காது, வேற என்ன இருக்கும், அமுதம் இருக்கும். மடலெல்லாம் மூளை மலர்ந்திட, அமுதம் உடலெல்லாம் முற்றெடு தோடி நிரம்பிட. அப்போ இந்த ரத்தம் செய்யற வேலையை, ஆக்சிஜனையும் உணவையும் கொடுக்கிற வேலையை அமுதம் செய்யும். உடல் ரோபாட் மாதிரி தங்கத்தால் ஆயிருக்கும், ஆனா உள்ளே எப்படி இருக்கும், அமுதத்தால் உடல் நிரம்பி இருக்கும். புரியுதுங்களா? அப்போ அடுத்தது இன்னும் சொல்றாரு, அப்ப அறிவு வேணுமே, அந்த அறிவு என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு, மரண பெரும்பினி வாரா வகை மிகு கரண பெருந்திரல் காட்டிய மருந்து. மிகு கரண கரணம்னா மனம், மிகு கரண பெருந்திரல் என்பது காஸ்மிக் கான்சியஸ்னஸ், அதே அமுதம். அந்த அமுதம் கொடுக்குது, 10 விதமான அமுதங்களை கொடுக்கின்றார். கடைசியாக அருள் அமுதம் சொல்கின்றார். இந்த அருள் அமுதம் எப்ப கிடைக்கும், அருள் நிலை பெற்றனை, அருள் அமுது உண்டனை, அருள் மறி வாழ்கை என்று அருள் பெறுவதை நாங்கள் சொல்றோம். அப்போ நாம் யோகாரூயம் செய்து எந்த யோகம் ஞானம் ஒண்ணு வேணாம் தர ஒரே அடி. அதுல என்ன சொல்றாருன்னா, ஜீவகாரூயம் இல்லாமல் செய்யப்படுகின்ற தவம் ஞானம் யோகம் எல்லாம் பயனற்றவை. இது போச்சு ஏன் பயனற்றவை, என்ன சன்மார்க்கத்துல பயன் என்ன, சாகாமல் இருப்பது ஒன்றுதான் பயன். அந்த இடத்துக்கு இது கொண்டு போகாது, ஏதோ முக்தியை கொடுக்கும், வேற ஏதாவது சித்திகளை கொடுக்குமே ஒழிய மரணத்தில் இருந்து உன்னை தவிர்ப்பிக்காது. மரணத்தில் இருந்து தவிர்ப்பிப்பது எது அல்ல கேளுங்க, இது ரொம்ப பெரிய ஆராய்ச்சி. நான் பண்ணேன், 60 ஆண்டுகளாக திருக்குறளை ஆராய்ச்சி செய்கிறேன், 50 ஆண்டுகளாக அற்பாவை ஆராய்ச்சி செய்கிறேன். திருக்குறள்ல ஒரே ஒரு கேள்வி எல்லாரும் கேட்பாங்க, என்ன தெரியுங்களா, அறம் பொருள் இன்பம் மூணு பால் எழுதினாரு. வீடு பேர் எங்கய்யா கேட்கிறாங்க இல்லைங்களா, வீடு பேர் ஏற்கனவே இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, வள்ளல் பெருமான் சொல்வது கர்ம சித்தி யோக சித்தி ஞான சித்தி அல்ல, சர்வ சித்தி இறைமை சித்தி, இறைவன் தன்மை அறிந்து அம்மயமாதல், இதுதான் கடைசி குற்றம். அந்த இடத்துக்கு எப்ப சொல்றாரு, பிகம் காட், டு பிகம் காட். அதுக்கு என்ன வழி, அருளை பெறுவது ஒன்று, இறைவனுடைய தன்மை எது அருள். அந்த அருள் நிலையை நீ அடைந்தால், அதாவது அருள்நிலை என்பது எல்லா உயிர்களும் நானே, அவற்றிற்கு வருகின்ற துன்பத்தை தீர்ப்பதுவே என்னுடைய கடமை, அதுவே எனக்கு மகிழ்ச்சி என்று நீ அருள் நிலைக்கு வந்தால் அருள் அமுதம் சொல்லும். நல்லீங்க, அருள் அமுதம் எப்போ யாருக்கு சொல்லும், அருள் நிலை பரிபூர்ணமாக யாருக்கு வருகின்றதோ அவர்களுக்கு அருள் அமுதம் சொல்லும். இதுதான் 10வது அமுதம் இல்லைங்களா, 10வது அமுதம் சொல்றாரு. 10வது அமுதம் என்பது அருள் அமுதம், யாருக்கு அருள் அமுதம் சுரக்கின்றதோ அவர்கள் என்ன பெற்றிருக்கப்பார்கள், அருள் வடிவு. அருள் வடிவதுவே அழியாத்தனி வடிவு, அழியாத்தனி வடிவு எதுங்க, அருள் வடிவு அதுவே அழியாத்தனி வடிவு இல்லைங்களா. சரி, இதுக்கு மேல இன்னொரு விஷயத்த சொல்றாரு, அதாவது அதை படிச்சப்ப நான் பயந்துட்டேன். அன்னைக்கே திருவள்ளுவர் சாமி சொல்றாரு, என்ன இவங்க எல்லாம் அற்புதமா சொல்றாரு, அதாவது இயற்கை தொன்மையான சுத்த சன்மார்க்க
சங்கம் கட்டிடமே வந்து நான் இப்ப 1865 ஆரம்பிக்கலப்பா. இயற்கை தொன்மையா பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இது ஆரம்பிக்கப்பட்டதில்லை. அதுதான் கூட தூக்கி போடுறாரு. அந்த பதில் சொல்றாரு. எப்படி சொல்றாரு தெரியுங்களா? திருக்குறள்லயே இருக்கு. திருக்குறள்ல பாருங்க, நல்ல கேள்விங்க. தெரிஞ்ச பாட்டுதான், ஆனா அப்படி நமக்கு புரிய வைக்கல. உரையாசிரியர் பொருளியலாருக்கு இவ்வுலகம் இல்லை. சரி, இது நமக்கு தெரியுது. பணம் இல்லைன்னா குணம் தான், கரெக்ட். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, அவ்வுலகம் இல்லைன்னு யாருக்கு சொல்றாரு? ஞானம் இல்லாதவனுக்குன்னு சொல்லணும், சொல்லல. நல்லா கேள்விங்க. பொருள் இல்லாதவன், பணம் இல்லாதவனுக்கு இந்த உலகம் இல்லை, கரெக்ட். அவ்வுலகம் இல்லைன்னு யாருக்கு சொல்றாரு? ஞானம் இல்லாதவனுக்கு. உலகம் கூட எல்லா மரபும் சொல்லுது, எல்லா மரபுகளும் ஞானமே மோட்சத்து வாரா இல்லைங்களா? ஞானமே மோட்ச வேண்டியும் திறவுகோள். இப்படியே வடமொழியிலிருந்து மேல்நாட்டில் இருக்கின்ற எல்லா மரபுகளிலிருந்து வருகின்ற ஒரே பதில், ஞானம் பெற்றாலே நீ அவ்வுலகத்திற்கு போக முடியாது. சரியே, கிரியை, யோகம் எல்லாம் எங்க போய் முடியுதுங்க? ஞானத்துல முடியுது. ஆனால் பெருமான் சொல்றாரு, இல்லை, ஞானம் போதாது, பத்தாது, ஒன்னும் அங்க கொண்டு போய் சேர்க்காது. வேற என்ன வேணும்? அதான் சொல்றார், பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லாது. ஞானத்துக்கு அப்பாத ஒரு புருஷார்த்தம் இருக்கு. இது தமிழர்களுடைய தனித்த கண்டுபிடிப்பு, சித்தர்களுடைய தனித்த கண்டுபிடிப்பு. அது என்னது? அதான் அருள். அதான் சாமி அங்கிருந்து எழுதிட்டு வந்தீங்க. 642 வரிகள் எழுதுகின்றார் அகவல்ல. ஒரு ஒரு பாட்டில், ஒரு குரட்பாவில் அவள் திருவள்ளுவர் நாயனார் சொல்றத மிக விரிவாக, விஞ்ஞானபூர்வமாக வள்ளல்பெருமான் நமக்கு காட்டுவார். அப்படி காட்டியதுதான் வள்ளல்பெருமானுடைய வெற்றி. ஞானத்துக்கும் அப்பாற்பட்டது. சரி, இந்த இடத்துல ஏன் இந்த மாற்றம் நடக்குது? இந்த மாற்றம் நடக்கு. அதே மாதிரி மாணிக்க வாசகர் கூட அந்த இடத்துல கொஞ்சம் தவறு செய்கின்றார். பக்தி போர் விட்டார். ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதி. நீங்க ஒரு எழுத்து புரட்சி நான் சொல்லியிருக்கேன். ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதி இல்லையா? ஆண்டவன் அப்படிதான் வர்ணிக்கிறார். அருமை பெருமை ஜோதி, அது பெருஞ்சோதி. அது நமக்கும் காஸ்மா செலவுக்கு இருக்கு, பிரபஞ்ச அளவுக்கு. அருமை கிடைத்திருக்கு, அரியது, அருமை, அது கரெக்ட். ஆனா வள்ளல் பெருமான் எப்படி மாத்திரார? அருள் பெருமை ஜோதி. அந்த அருள் தான் இலக்கணத்தின்படி அருள் பெரும் ஜோதி என்று மாறுகின்றது இல்லையா? ஆக மாணிக்க வாசகர் கூட காலத்துல இந்த பக்தியோடு நின்று போறார். அவர் எது வரைக்கும் வர்றாரு? வாந்தேகம் வரைக்கும் வருகின்றார். நீத்தார் வரைக்கும் வருகிறார். நீத்தார் பெருமையில வர்ற நீத்தார் வரைக்கும் வருகின்றார். வாந்தேகம் வரைக்கும் வருகின்றார். என்ன அது? பெருமான் ஒரு வரியில சொல்றார், அந்த நீனது பெருமையை அறிவார் இல்லையே, அறிந்தார் உருகி இன்ப வடிவம் ஆனவில்லையே. எப்படி சொல்றாருங்க? இசன்ன பார்த்து சொல்றார் பக்திக்கு. ஒரு வரியில முடிச்சுட்டார். என்னன்னா, ஐயா ரொம்ப கஷ்டம்லாம் கூடாது, ஒரு வினாடியில இன்ப உருவை அடையலாம். எப்போ? அந்தோ நினது பெருமை அறிவார் இல்லையே, அறிந்தால் உருகி அங்கம் உருகி இன்ப வடிவம் ஆவர் உள்ளையே. அந்த வினாடியே இன்ப வடிவத்துக்கே போயிடுவாங்க. இது பக்தி கொடுக்கறது. மாணிக்கவாசகர் சாமி அங்கதான் போய் நிற்கிறாரு. அதுக்கு மேல வாந்தேகத்துக்கு மேல ஒண்ணு இருக்கு, அதுதான் ஞான ஒளி தேகம். அந்த ஞான ஒளி தேகம் என்கின்ற அருள் வடிவு எப்ப கிடைக்கும்? யோகாரெல்லாம் கிடைக்காது. வெறும் பக்தியால் கிடைக்காது. அதனாலதான் பக்தியை மாற்றி அமைக்கின்றார் வள்ளல் பெருமான். உங்களுக்கு தெரிஞ்சதுதான் எது வழிபாடு? அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம். அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கு எல்லாம் என்ன அர்த்தங்க? சிந்திச்சு பாருங்க. சிந்திக்காம அப்படியே மூட நம்பிக்கையோடு பக்தி ஏற்றுக்கிட்ட அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கு எல்லாம் ஜீவகாருண்யமே வழிபாடு. ஏன் இங்க கடவுளே மாறுறாரு? கடவுளை மாத்துறாரு. எப்படி மாத்துறாரு? அப்பதான் அற்புதமான ஒரு வரி. அவள் ஆரம்பமே இப்படிதாங்க, சிவந்தாவது. ஆனால் சமயச்சிவம் அல்ல. எப்படி மாத்துறாரு? சமயச்சிவத்துக்கு மாங்கரிய படைக்கலாம், சமயச்சிவம் பிள்ளைகரிய கேட்கும். இதெல்லாம் கேள்வி கூட கொண்டு வரல் பெருமான். இதெல்லாம் விளையாட்டு. பக்தியின் பெயரால் எதுவும் நடக்கலாம். நான் தப்புன்னு சொல்லல. அந்த காலத்துக்கு அது தேவைப்பட்டுச்சு. பௌத்த மதத்தையும் சமண மதத்தையும் இந்தியாவை விட்டு வெளியேற்றுவதற்காக சைவ சமயம்தான் உள்ளார வருது. அப்ப சாமிகளும் ஞானசம்பந்தர் சாமிகளும் சேர்ந்துதான் இந்த பக்தி மார்க்கத்தை கொண்டு வர்றாங்க. பௌத்தத்தையும் சமணத்தையும் வெளியேற்றுகின்றார்கள். ஏன்?
அதுதான் வள்ளல் பெருமான் சொல்றார், விளக்கம் சொல்றார். என்னன்னா, இந்த உடலில் மனித உடலில் தான் முக்தி சித்தி இறைமை சித்தி எல்லாம் சாத்தியம். எங்கே பூர்வமதிக்குள்ளே இருக்குது? திருச்சிற்றம்பலத்திற்கும் நீ புகுந்து கொள்ள வேண்டும். எப்படி புகுவது? இங்கே ஒரு சபா துவாரம் இருக்கின்றது, அந்த சபா துவாரத்திற்குள் நீ புகுந்து கொள்ள வேண்டும். இந்த மனித உடல் தான் முக்கியம், உடம்பார் அழியில் உயிரார் அழியர், இதுதான் தமிழ் ஞான மரபு. மற்ற பௌத்தனுக்கும் சமணனுக்கும் உடம்பு பத்தி அக்கறை கிடையாது. அவன் அப்படியே என்ன அளவுல அப்படியே நிர்வாண நிலையடைந்து அப்படியே போயிடுது. ஆனால் மனித வாழ்க்கைக்கு அடிப்படையே இந்த மனித உடல் தான், இது தமிழ் ஞான மரபு. அப்போ இந்த உடலை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இது விஞ்ஞானம், சைவ சமயம் விஞ்ஞானம் என்கின்றார் வள்ளல் பெருமான். நல்ல கேள்விங்க, சைவ சமயத்துக்கு எதிரானவர் அல்ல வள்ளல் பெருமான். ரொம்ப ஆராய்ச்சிக்கு பிறகு நான் கண்டுபிடிச்சேன், சைவ சமயம் சமயம் மட்டுமல்ல, அது ஒரு எதிர்கால விஞ்ஞானம், பரிணாம விஞ்ஞானம். எப்படி சொல்றாரு? ஒரு வரியில உரைநடையில சொல்லுவார். எப்படி சொல்றாருன்னா, சைவ சமயத்தில் தான் சாகா கல்வியை பற்றிய நிறைய குறிப்புகள் உள்ளன, ஏராளமான குறிப்புகள் உள்ளன. சாகா கல்வி என்பது கடைசி விஞ்ஞானம், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் இல்ல, சாகா கல்வியில எல்லாமே வரும். ஆக முடிவான விஞ்ஞானம் எது? சாகா கல்வி விஞ்ஞானம் தான். அந்த சாகா கல்வி விஞ்ஞானத்தை பற்றி அதிகமாக போதிப்பது எது? சைவ சமயம். என்றால் இது ஃபியூச்சர் சயின்ஸ், சைவ சமயம் என்பது ஃபியூச்சர் சயின்ஸ். எப்படி? அதுக்கும் விளக்கம் சொல்றார் சிதம்பரம். பூர்வஞான சிதம்பரம், உத்தரஞான சிதம்பரம் ரெண்டு வரியில பரிணாமத்தை முடிக்கிறார். பூர்வஞான சிதம்பரத்தில் என்ன கட்டணங்க? நடராஜர் பெருமானுடைய திருமேனி சுத்ததேகம் சொன்ன, பொன்மேனி சுத்ததேகம். அந்த லிங்கம் என்பது பாதி உருவம் பாதி அருவம், அது வந்து பிரணவ வடிவம், மந்திர வடிவம். அப்புறம் வான் வடிவம் தான் அந்த வெட்டவெளி சந்நிதிங்களா. சைவ சமத்திலேயே இந்த மூன்று தேகங்கள் எதிர்காலத்தில் மனிதனுடைய உடல் எதுவாக மாறப்போகின்றது என்கின்ற மூன்று வடிவங்கள் பூர்வ ஞான சிதம்பரத்திலேயே சொல்லப்பட்டு விட்டது. கடைசியான ஒரு வடிவம் தான் ஞான ஒளி, ஞான ஒளி தேகம். அந்த வடிவத்தை தான் நமக்கு காட்டுறதற்காக வடலூரிலே வள்ளல் பெருமான் ஞான சபையை கட்டுகின்றார். ஆண்டவன் கட்டச் சொல் என்றான் வள்ளல் பெருமான் கட்டுறாரு. அப்போ முடிஞ்சு போகுதுங்களா? சைவ சமயத்தை கம்ப்ளீட் செய்ய, ஃபுல்ஃபில் செய்ய, அதை சமயம் கடந்த விஞ்ஞானமாக, பரிணாம விஞ்ஞானமாக மாற்றுவதற்காக வந்தவர் வள்ளல் பெருமான். இதனை ஒண்ணு பெருமான் அப்படிதான் சொல்றாரு. அப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வழிபட்டால் மட்டுமே மரணமிலா பெருவாழ்வை அடைய முடியும் இல்லைங்களா. ஏன்னா ஐயா வடிவத்தை அருள் வடிவு. அப்போ அருட்பெருந்த புத்திரஞான அந்த பாட்டில் பத்து பாட்டு எழுதுனார் இல்லைங்களா, புத்திரஞான சிதம்பரமே முடியும் இந்த பாட்டு. அதில் பார்த்தீங்கன்னா, இது வந்து வேடிக்கை விளையாட்டு, இதில் காலங்களிக்கிறவர்களுக்காக கட்டப்பட்டது அல்ல. யார் மரணமில்லா பெருவாழ்வை வாழ விரும்புகின்றார்களோ அவர்களுக்காக இந்த கோயில் கட்டப்பட்டது. இப்படியே எழுதுறார் பெருமான். அது வந்து சாதாரணமான கோயில் இல்லையா? மற்ற கோயிலுக்கு போகலாம், நீங்க காசு பணம் கோவில் என்ன கேட்டாலும் எல்லாமே கிடைச்சிருங்க. ஆனா நீங்க மரணமில்லா பெருவாழ்வை அடைய வேண்டும் என்று விரும்பினால் ஒரே ஒரு கோயில் தான் உலகத்திலேயே கட்டப்பட்டிருக்கு, அது 1872. சரி, அருட்பெருஞ்சோதி ஆலயம் வடலூர் ஞான சபை வேற எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே இருக்கின்ற கடவுள் உனக்கு மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்க முடியாது. சாத்திரங்கள்ல 9 ஆகமங்களின் சாரமான திருமந்திரத்துல சிவனுக்கு நவநிலைகள் கொடுக்கப்பட்டது. 1, 4, 1, 6, 1, 4 இல்லைங்களா. 4 உருவம், பாதி உருவம் பாதி அருவம், 1 சிவலிங்கம், அதுக்கு மேல 4 அருவம். ஆனா பெருமான் என்ன சொல்றாரு, நவநிலைக்கு நன்னாதாகி 9 வடிவங்கள் அல்ல, இது 10வது வடிவம். ஆகமத்தில் இல்ல, ஆகமத்தில் இல்ல, வேதத்தில் இல்ல. அதனாலதான் என்ன சொல்றாரு, எடுத்தவனே ஆகம முடிமேல் ஆரணம் முடிமேல் ஆக நின்று ஓங்கி அருட்பெருஞ்சு, அதெல்லாம் இது எட்டுல என்றார். வாயுவிற்குரிய
மறையாகமங்களால் ஆயுதற்கரிய அருட்பெருஞ்சோதி. தம்பி, நீ வந்து உன்னுடைய வேதங்களை வச்சுக்கிட்டு, உன்னுடைய ஆகமங்களை வச்சுக்கிட்டு, பல கோடி பாடல்களை வச்சுக்கிட்டு படித்தாலும் அருட்பெருஞ்சோதியை பற்றி குறிப்பதில் இல்லை. அதை உணங்காமல் உனக்கு மரணமிழா பெருவாக்கு வராது. இன்னும் தெளிவா எப்படிங்க சொல்றது? இன்னொரு குழப்பம் இங்க பேசப்பட்டது. ஐயா, ஒரு நிமிஷம் கொடுத்துக்கு பாபா சமயம். என்னன்னா, வள்ளலார் மறைந்தார் இப்படி சில பேர், வள்ளலார் கரைந்து போனார் இப்படி சில பேர், வள்ளலார் எரிக்கப்பட்டார், எங்க எலும்பு கூடமா இருந்துச்சு, இன்னொரு இப்படியே தப்சா அடிச்சுக்கிட்டே இருந்தோம் காலத்துல. ஐயா, முதல்ல அருமா படிங்க. நீ நான் என்ன சொல்றது? சத்தியம், சத்தியம் பேசுகிறார். அஞ்சு தடவை சத்தியம் பண்ணி சொல்றாரு. அதை விட சத்தியம் என்ன செய்ய முடியும்? அவரை பெருமான் என்ன சொல்றாரு? முத்திரல் வடிவமும் உண்மையாவும் எய்தரும் அத்திரல் எனக்கு அருமையாக பெருஞ்சோதி இல்லையா? முத்திரல் வடிவம் என்ன இல்லையா? சுத்ததேனும் பிரணவதேனும் ஞான ஒடிதேவி இல்லைங்களா? அதை அடங்கிட்டாரு. அருட்பெருஞ்சோதி ஆயினை நீ அப்படின்னு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கிட்ட சொல்றாரு. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆயிட்டார் வள்ளல் பெருமான். அப்படி அருட்பெருஞ்சோதி ஆயிட்டார். அருட்பெருஞ்சோதியனுடைய பவர் என்ன? 84 லட்சம் ஜீவராசிகளையும் படைக்கின்ற ஆற்றல் கொண்ட ஒரு தலைவன் இல்லைங்களா? தன்னியர் இல்லாத ஒரு தலைவன். அவனுக்கு எந்த வடிவம் எடுத்துக்கிறத ஒரு பெரிய கஷ்டம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ வள்ளல் பெருமான் இப்பொழுது நம்முடைய உடம்பை போன்றது. இது அசுத்த தேகம். ஆனால் சுத்த தேகத்தில் தோன்றியிருக்கின்றார், பிரணவ தேகத்தில் தோன்றி காட்சி கொடுத்திருக்கின்றார், ஞானவடி தேகத்தில் தோன்றி காட்சி கொடுத்திருக்கின்றார். இதெல்லாம் நான் ஒரு காணொலியை போட்டிருப்பேன் யூடியூப்ல இருந்து. வள்ளலாரை பார்த்த சாட்சிகள். சுத்த தேகத்தில் யார் பார்த்தாங்க? பிரணவ தேகத்தில் யார் பார்த்தாங்க? ஞானவடி தேகத்தில் யார் பார்த்தாங்க? எப்படி பார்த்தாங்க? இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். டிஆர் துளசிராம் இதில் அரவிந்த ஆசிரம ஆசிரமத்தில் அவருடைய அறையில் பெருமான் வந்து காட்சி கொடுக்குறார். ஒளிதேகத்தில் வந்து காட்சி கொடுக்குறார். இதே மாதிரி சேலத்தில் இன்னொருத்தருக்கு காட்சி கொடுத்தார் ஒளிதேகத்தில். ஆக இப்படியெல்லாம் வரலாறு இருக்கு. எதையும் கேள்விங்க. இன்னும் பெருமானே அந்த வார்த்தையை எப்படி போடுறார்? முனியாமனா என்ன ஐயா? முனியாமனா என்ன? முத்திரல் வடிவமும் முனியாங்க எழுதுணும்னா நான் கேட்டப்ப எடுத்துக்கலாம். எனக்கு சுத்த தேகம் வேணும்னு வள்ளல் பெருமான் நினைச்சா அவர் உடம்பு சுத்த தேகம். எனக்கு பிரணவ தேகம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பிரணவ தேகம் கிடைக்கும். நான் ஞானவழி தேகத்துல எங்க சீதனுக்கு காட்சி அளிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டால் ஞானவழி தேகம் எங்கே அப்படியே ஆகாசத்தில் பாருங்க. அண்டாண்ட கோடிகள் இருக்குது. அதற்கெல்லாம் அதிபராக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி நிலையை அடைந்த வள்ளல் பெருமானுக்கு இதெல்லாம் ஒரு விஷயங்களா? என்ன என்ன பைத்தியார்த்தமா பேசிட்டு இருக்காங்க? ஐயா, நான் சொல்றேன், அவர் செத்து போனார் நீ நினைக்கிறியா? அருப்பாக தோடாது. எது தோணும் உனக்கு? அது அருமையே இல்லை. அவர் வார்த்தையை நீ நம்ப மாட்டாங்க. பொய் போகலேன்னு சத்தியம் சொல்கின்றேன் அப்படின்னு அடிச்சு சொல்றார். சத்தியம் சத்தியம் இல்லை. சத்தியம் 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 அஞ்சு தடவை சத்தியம் பண்ணி சொல்ற. அப்ப கூட நீ நம்பலன்னா நீ வந்து அருப்பாக தோன்றதுக்கு லாய்க்கு இல்லை, தொடாது. அதனால உனக்கு பலனே கிடைக்காது. வேண்டாம். மரணமிழா பெருவாழ்வை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ வேணாம். உனக்கு அது கொடுத்து வைக்கலன்னு அர்த்தம். அவருக்கு என்ன நட்டம்? சன்னார்வது என்ன நட்டம்? உனக்கு கொடுத்து வைக்கல, விட்டுரு. நீ என்ன அதுல வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு ஒரு புதுசா ஒரு கூட்டம் நிறைய கூட்டங்கள் வந்திருக்கியா? சன்னார் பயமா இருக்குது. என்னடா பண்ண போறாங்க இவங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு அதனுடைய தூய்மையில் இருந்து சன்மார்க்கத்தை கெடுப்பதற்கென்றே சில கூட்டங்கள் உள்ளே நுழைந்திருக்கின்ற இன்ஃபில்ட்ரேஷன் நடந்திருக்கு. ஜாக்கிரதையா இருக்கணும் சன்மார்க்கிகள். இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம அப்பாவை காப்பாற்றணும், நம்ம வீட்டை காப்பாற்றணும். அப்படிப்பட்ட ஒரு அபாயங்கள்லாம் இப்போ வந்திருக்கு. பல அது ஒரு பல்முனை தாக்கம். பல பேர் வரலாம், ஒரு ஆளை சொல்ல பல பேர் வந்திருக்காங்க. அவர்களிடமிருந்து தூய்மையான பெருமான் எப்படி வச்சிருக்காரு பாருங்க. சத்திய ஞான சபை முதல்ல என்ன சொல்றாரு? சத்தியம்தான். சத்திய சங்கம், அதுக்கப்புறம் சத்திய தர்மச்சாரி, அப்புறம் சத்திய ஞான சபை. எல்லாம் சத்தியம். சத்தியம் தான் ஆரம்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப அசத்தியம் இருக்கா? இதுவரை வந்ததெல்லாம் அர்த்தங்க. கற்றதெல்லாம் பொய்யே, கேட்டதெல்லாம் பழுதே, கொண்டதெல்லாம் குறை.
அதுக்கு இடையாட்டு கட்டிட்டு போவோம், இல்லைன்னா சுடுகாட்டு கட்டிட்டு போவோம். இந்த மார்க்கங்கள் தான் நான் வந்திருக்கின்றன இல்லையா? கேட்டா சொல்லுவாங்க, நீங்க அவர் ஆத்மா அப்படியே பிரிச்சு வச்சுக்கிட்டாரு, அவர் தனியா ஆத்மாவாக இயங்கிக்குவாரு, இது முத்தி நிலையே போதும், முத்தி நிலையை போதும் என்றால் ஐயா நீ அங்கேயே ஏறி நிறைய மார்க்கங்கள் உனக்கு இருக்கு, நீ அதிலேயே ஏறி. இங்க வந்து குழப்பிக்காங்க, இருக்கிறவனை குழப்பாங்க, இருக்கிறவன் இங்கிருந்து எழுதிட்டு வெளியே போவாங்க. சான்றவர்களே, நேரம் எனக்கு என்ன தெரியல, பரவாயில்ல. பாபா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி